அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அற்புதமான மாதம் தான். தொழில் துறவுல முன்னேற்றங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில பண வரவுகள்லாம் இப்ப கை கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது வரைக்கும் இருந்த அந்த நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. கடன் சுமை கொஞ்சம் குறையும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உடல்நல ஆரோக்கிய குறைவுகள்லாம் வரப்பாக்கும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ உங்களுக்கு தீர்வாயிரும். ரொம்ப ரொம்ப சாதகமா அவங்களுக்கு பிரிஞ்சு தரும். வருமானங்கள் இருக்கும், வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துறது நல்லது. குடும்ப ஒற்றுமை குறை வருமோ. பெற்றவங்களுக்கு பிள்ளைகள் மேல அதிக அக்கறை காட்டுறது நல்லது. ஏன்னா பிள்ளைகள் இப்ப இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்காது, சேட்டைகள் அதிகமா பண்ணலாம். நிம்மதி குறைவுகளை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமை குறைவுகளை சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் புரட்டாசி மாசம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமா இருக்கு. திருமணம் ஆகாத ஆண் பெண்கள், இளம் வயது ஆண் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. ஏன்னா குரு பார்க்கிறாருல்லவா, ராசியை குரு பார்க்கறதுனால இப்ப இதுவரைக்கும் தாமதமா தடிவட்ட திருமணங்களுக்குள்ள இப்ப அரங்கேறி போயிடும். அந்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இருக்க இருக்க கொஞ்சம் ஒற்றுமை குறைவு இருந்ததுக்குள்ள, இப்ப மன சங்கடங்கள் இருந்ததுக்குள்ள இப்ப கொஞ்சம் தீர்த்து உங்களுக்குள்ள சுமூகமான உறவு முறைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. புரட்டாசி மாசம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிதேவதையா வரக்கூடியது குரு. குருவை வழிபடணும்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுனால அந்த இன்னும் பணப்பழக்கங்கள் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். குடும்பத்தில இருந்து வந்த ஒற்றுமை குறைவுகள்லாம் கொஞ்சம் சீர் செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.